அனைவருக்கும் வணக்கம் வராகியம்மனுக்கு உரிய நாளாக இந்த பஞ்சமி திதி இருப்பதால் இந்த நாளன்று வராகி எண்ணெய் பூஜை செய்பவர்கள் வராகி அன்னைக்கு போட வேண்டிய முக்கியமான மாலைகள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த மாலைகள் போடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வராகி அம்மனுடைய படமோ சிலை இல்லாதவர்கள் கூட விளக்கு சுற்றி நீங்கள் இந்த மாலையாக போட்டு வைத்து வழிபாடு செய்யலாம் முதலாவதாக நம் முக்கியமான மாலைகள் என்ன அப்படின்னு வெர்லி மஞ்சள் மாலை அல்லது குண்டு மஞ்சள் மாலை போடுவது வந்து வராக என்னுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் திருமண பாக்கியம் வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நமக்கு வந்து எடுத்த காரியம் வெற்றியாக வேண்டும் அப்படி என்றால் நம் வெர்லி மஞ்சள் மாலை சுவாமி படத்திற்கு அல்லது சிலைக்கோ நம்ம போடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் வெர்லி மஞ்சள் மாலை எவ்வளோ மாலையாக நம்ம போட வேண்டும் அப்படி என்றால் எண்ணிக்கையாக சொல்கிறேன் ஐந்து ஏழு ஒன்பது நூற்றி எட்டு இந்த மாதிரி கணக்கு வைத்து நம்ம போட வேண்டும் இருபத்தொன்று இருபத்தேழு வரை கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஐந்து போட்டுக்கலாம் போட்டு வைத்து மஞ்சள் நூல் அல்லது சிவப்பு நூலை நீங்கள் மாலையாக கட்டி சுவாமி படத்திற்கோ அல்லது சிலைக்கோ போட்டுட்டு அதற்கப்புறம் அந்த விரலி மஞ்சள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் கேட்பீங்க அந்த மாலையை நீங்கள் வந்து உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் மண்ணுக்கடியில் போட்டுக்கொள்ளலாம் அல்லது நம்ம வீட்டில் செடி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மஞ்சளை ஊனி வச்சு கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓடும் தண்ணீரில் கூட நீங்கள் விட்டுலாம் அப்படி இல்லைன்னா மரத்துக்கடியில் போற்றலாம் எதுவுமே நம்ம கால்படாத இடத்துல போட்டலாம் அதற்கப்பறம் ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை போடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு ஐந்து ஏலக்காய் கட்டி நீங்கள் வந்து மாலையாக போடும்போது உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் தொழில் வைத்திருக்கிறீர்கள் அப்படி என்றால் பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் லக்ஷ்மியோட கடச்சா நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அதனால் நம் ஏலக்காய் மாலையை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதற்கப்பறம் கிராம்பு மாலை இந்த கிராம்பு மாலையும் நமக்கு அப்படி தான் பணவரவை கொடுக்கக்கூடியது கடன் பிரச்சனை திருத்து வைக்கக்கூடியது நினைத்த காரியமே நடத்தி வைக்கக்கூடிய கூடியது நீங்கள் வந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் கிராம்பு மாலையாக சுவாமிக்கு கட்டி அவங்களுடைய படத்திற்கு நாம் போடலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வரளி பூக்கள் எடுத்துக்கோங்க அந்த பூக்களால் நீங்கள் மாலையாக கட்டி சுவாமி படத்திற்கு போடுவது சுவாமியுடன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் எதிரி தொல்லைகள் நீங்கும் நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு தீரும் அதற்கப்பறம் மல்லிகைப்பூ வைத்து நீங்கள் அலங்காரம் செய்து மாலையாக போட்டு வராக பாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து பண வசியம் வந்து ஏற்படும் நினைத்த காரியம் வந்து நடக்கும் காரி தடை விலகும் அதற்கப்புறம் செம்பருத்தி பூ மாலை செம்பருத்தி பூ மாலை கட்டி நீங்கள் சுவாமிக்கு மாலையாக போடும்போது உங்களுக்கு பண வசியம் ஏற்படும் நினைத்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்த வேண்டுதலும் உங்களுக்கு உடனே நடக்கும் செம்பருத்தி பூ மாலை உங்களுக்கு தெய்வீக கடாட்சத்தை அதிகரித்து கொடுக்கும் வீட்டில் வந்து அதீத தெய்வீக சக்தி நம்மளுடைய இல்லத்தில் நிறைவாக இருக்கும் எலுமிச்செங்கண்ணி மாலை எலுமிச்செங்கண்ணி மாலை வந்து மிகவும் சிறப்பான கன்னி அந்த கண்ணியை வைத்து வழிபாடு செய்யும்போது அதீத தெய்வீக கடாட்சி நம்மளுடைய இல்லத்தில் இருக்கும் எலுமிச்செங்கண்ணி போட்டு வைத்து வழிபாடு செய்வதனால் திருமண தடைகள் விலகும் நினைத்த காரியம் வந்து நமக்கு கைகூடும் அதற்கப்பறம் திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற ஒரு இலை நமக்கு கிடைக்கும் அந்த இலையை நீங்கள் மாலையாக கட்டி சுவாமி பாத்திரத்துக்கு வைக்கும்போதோ அல்லது அவங்களுடைய கழுத்தில் போடும்போதோ அல்லது நீங்கள் விளக்கு சுற்றி வைக்கும்போதோ மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நினைத்த கரையும் நமக்கு நடைபெறும் திருநீற்று பச்சிலை அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே ஒரு சில பேருக்கு அது கிடைக்கும் அந்த இலை ஒரு சில பேருக்கு கிடைக்காது ஒரு சில பேருக்கு கிடைக்கிறவங்க அது மாலையாக கட்டி சுவாமிக்கு போடுவது மிகவும் சிறப்பு தெய்வீக கடாட்சி நம்மளுடைய இல்லத்தில் நிறை நிலைத்து இருக்கும் சம்மங்கி பூ பயன்படுத்துவது மிகவும் சிறப்பாக இருக்கும் நம்முடைய இல்லத்தில் வந்து நல்ல ஒரு பண வரவை கொடுக்கக்கூடியது இந்த சம்மங்கி சம்மங்கி மாலை போடுவதும் நமக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் நம்ம சுவாமிக்கு வந்து அதிகமாக இலைகள் பயன்படுத்தி நம்ம வழிபாடு செய்யலாங்க வெற்றி இல்லை மருதானி இலை மற்றும் நம்ம வந்து எலுமிச்செங்கனி இலை செம்பருத்தி இலை துளசி இலை வில்வே இலை இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு நினைத்த காரியம் வந்து நமக்கு நடக்கும் அது மட்டும் கிடையாது இலைகளில் வந்து அதீத சக்தி இருக்குது அந்த இலைகளில் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இலைகள் வைத்து தான் வழிபாடு செய்வாங்க இலைகள் வைத்து வழிபாடு செய்யும்போது சுவாமியோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இலைகள் கிடைக்கின்றது அப்படின்னா அது மாலையாக கட்டி சுவாமிக்கு வந்து போடுவது மிகவும் சிறப்பு ஒரு தாம்பலத்தட்டில் இலைகள் பரப்பி அதற்கு மேலே அகல்விளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பஞ்சமி பூஜை என்று நீங்கள் எளிமையாக வழிபாடு செஞ்சாலும் முழு அன்போடு நீங்கள் வழிபாடு செய்யும்போது வராகியனோடய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் சுவாமிக்கு பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு மாலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெரலி மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா செடிக்கு மண்ணுக்கடியில் போற்றலாம் அல்லது மரத்துக்கடியில் போற்றலாம் பூக்கள் வந்து காய்ந்த பிறகு நீங்கள் வந்து மரத்துக்கடியிலையோ அல்லது ஓடும் தண்ணீர்லையோ அல்லது கால்படாத இடத்துல நம்ம போற்றலாம் இந்த மாதிரி நம்ம செய்யணும் அதற்கப்புறம் நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணலாம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி திதி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் வெள்ளிக்கிழமை மாலை இருந்து சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை அன்றே வழிபாடு செய்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அதாவது சுவாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னு இரவு எட்டு டு ஒன்பது தான் வழிபாடு செய்யும் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமையே நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை செய்கிறீங்க இதில் வந்து ஒரு சில பேர் வந்து சனிக்கிழமையே வந்து செய்யலாமா செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க சனிக்கிழமை காலையில் செய்யலாம் மாலை வந்து ஐந்து மணி வரை தான் நமக்கு பஞ்சமி பூ சாரி பஞ்சமி தேதி இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்து ஒரு ஐந்து முப்பது கூட நீங்கள் விளக்கேற்று வைத்து ஒரு ஆறு முப்பதுக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்ன பின்னே ஆகுறது வந்து நமக்கு தவறு கிடையாது ஏன்னால் நமக்கு வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றும் தேதி வேற கொஞ்சம் கொஞ்சம் மாறும் நேரம் வந்து மாறும் நான் பார்க்கறதுல ஐந்து மணியோட பஞ்சமி தேதி வந்து நிறைவாகுது அதற்கப்புறம் ஒவ்வொரு சில இதில் அஞ்சரை வரை இந்த மாதிரி கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆறு முப்பதுக்குள்ளே வந்து தாராளமாக நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் அது எந்த தவறும் கிடையாது ஏன்னா நமக்கு சூரியன் உதயம் ஆரம்பித்த பிறகும் நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த நாள் முழுக்க இருக்கிற மாதிரி நமக்கு கணக்கு இருக்கின்றது அந்த பஞ்சமி திதிக்குள்ளே நம்ம பூஜை பண்ணுவது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திதியை வந்து அடிக்கடி நம்ம சொல்லிட்டு வர்றதுக்கு அதுதான் காரணம் ஆகையால் நீங்கள் வந்து தாராளமாக சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கும் நீங்கள் வந்து வராகினே வழிபாடு செய்துக்கோங்க எந்த தவறும் கிடையாது பஞ்சமி பூஜை செய்பவர்கள் பஞ்சமி அன்று நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைத்து வழிபாடு செய்ங்க அந்த வேண்டுதல் நிறைவேறும் வரும் நம்பிக்கையுடன் கான்ஃபிடண்ட்டாக இருந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் நிறைய வேண்டுதல் வச்சுட்டுருக்கிறாதீங்க ஒரே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த வேண்டுதல் வந்து நடக்கணும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நினச்சி நீங்கள் வேண்டும் போது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி வைக்கும் அதனால தான் நம்ம ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்வ செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக நடக்குது உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து வாழ்க்கையை திருப்தியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த பஞ்சமி பூஜை செய்வதனால் வளர்பிறை பஞ்சமியும் சரி தேய்பிரை பஞ்சமியும் சரி இரண்டு பஞ்சமியே வராக என்ன நமக்கு வாழ்க்கையில் மென்மேலும் உயரத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் அவங்க நமக்கு கொடுப்பாங்க நம்பிக்கையுடன் இரு வராகி அன்னைக்கு வளர்ப்பிற பஞ்சமி என்று தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபத்தை பற்றி நம்ம நிறைய தகவல் கொடுத்துருக்குறோம் அந்த தகவல் வந்து நான் என் டி கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க வராகி எண்ணாருள் நிச்சயமாக உங்களுடைய இல்லத்திற்கும் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆண்மை தகவல் வராகின் பற்றிய தகவல் பஞ்சமி தகவல் அனைத்து தகவலும் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி